ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேஎஃப்சி ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கு வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். இந்த வஞ்சர மீன் கிறிஸ்பி ஃப்ரை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு 300 கிராம் வஞ்சர மீன் இதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்லைஸ், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா லிக்யூடாக, அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் நம்ம இதில் போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா கலந்து அந்த மாவோடு சேரணும். இது வந்து அந்த கிறிஸ்பி ஃப்ரைக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். நல்ல புஷ்ஷுன்னு கொஞ்சம் எலும்பியும் வரும். அதுக்காக தான் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம். இதனுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் சிக்கனுக்கான கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் கடையில் கிடைக்கும், அது ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன், 50 கிராம். ஏன்னா 300 கிராம் சிக்கனுக்கு அது கரெக்டாக இருக்கும், அதே அளவு தான் நான் மீனுக்கும் போடுறேன். மைதா மாவு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளாரும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த கிறிஸ்பி மிக்ஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகவே இருக்கும், அந்த உப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து அதில் நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கிற மாதிரி, அதாவது புட்டு மாவு, அதாவது நம்ம வந்து கோதுமை புட்டெல்லாம் செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி புட்டு மாவு வர்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கணும், கெட்டி கெட்டியாக கிடக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ளேக்கு ஃப்ளேக்கியாக இருக்கும் மாவு. உங்களுக்கு அது மீன் போட்டு புரட்டும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னொரு தட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் அந்த மைதாலாம் நல்லா படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிறிஸ்பி ஃப்ரை செய்கிறதுக்கு 3 மாவு ரெடி பண்ணியிருக்கணும். 1 லிக்யூடாக ரெடி பண்ணோம், 1 ஃப்ளேக்கே ரெடி பண்ணோம், அடுத்து இந்த மாவு. இப்போ நம்ம ஊற வச்ச மீனை எடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள், உப்புலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் ஒரு 10 நிமிஷம். இதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ளாரில் புரட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ரெண்டு பக்கமும் மாவு நல்லா படுற மாதிரி ஒரு தடவை அந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி முள் இல்லாத மீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் எங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்கிறதுனால முள்ளெல்லாம் எடுக்கலை, நான் அப்படியே ஸ்லைஸாகவே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டு நம்ம லிக்யூட் ஃப்ளார் ரெடி பண்ணோம். அந்த மாவில் ஜஸ்ட் இதை போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் புரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கெட்டியாக மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் மாவு நிறைய ஒட்டிடும், அப்புறம் வந்து அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இதில் தண்ணியாக வச்சுருந்திங்கன்னா தான் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் அதில் ஒட்டிக்கும். நம்ம வந்து இந்த ஃப்ளேக்கி ஃப்ளாரில் போட்டு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இதில் இருக்க மாவு நல்லா வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த அவல் மாதிரி வரவி வச்சுருந்த மாவில் நம்ம ரொம்ப ஜென்டலாக புரட்டி எடுங்க. அழுத்தியெல்லாம் புரட்டக்கூடாது, மெதுவாக அது மேலே அந்த மாவு போட்டு போட்டு லைட்டாக இந்த மாதிரி புரட்டி எடுங்க. நீங்கள் அழுத்தி புரட்டினீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும்,
அதனால் ரொம்ப ஜென்டலாக போட்டு லைட்டாக ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி புரட்டி எடுத்து நாம் வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா பீசஸும் பண்ணுங்கள். நீங்கள் இது என்ன மீன்லலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுது மீனில் நல்லாயிருக்கும், சுறா மீனில் நல்லாயிருக்கும், அதே மாதிரி பறையலா மீனில் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நல்லா சதை இருக்கக்கூடிய மீன்கள்லாம் நல்லாயிருக்கும். வஞ்சரம் மீனுமே நீங்கள் வந்து ஃபில்லட்ஸ் மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து போடலாம், சூப்பராக இருக்கும். நான் ஸ்லைஸாக வாங்கிட்டு வந்ததுனால நான் இப்போ அதில் போடுறேன். பெரியவங்களுக்குன்னா நாம் இந்த மாதிரியே போட்டுக்கலாம், ஸ்லைஸாகவே போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக நம்ம போட்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி மெதுவாகவே போட்டுடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதில் இப்போ ரெடிமேட் மிக்ஸ் ஃப்ளார் போட்டிருக்கேன், அந்த மாவும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், இதை செய்து நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். உள்ளே இருக்க ஈரம்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் ஈரம் பிடிச்சி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சாச்சு, எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் போடுறதுக்கு முன்னே ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி திரும்பவும் வந்து இந்த மாவில் நம்ம புரட்டி எடுத்துக்கணும். அதாவது நல்லா ஃப்ளேக்கியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் திரும்ப ஒரு தடவை லைட்டாக புரட்டி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம சூடான எண்ணெயெல்லாம் நம்ம போட்டுற வேண்டியதுதான். டீப் ஃப்ரை தான் பண்ணணும், ஷாலோ ஃப்ரைலாம் நல்லா இருக்காது. பொறுமையாக ஃப்ரை பண்ண விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. ஏன்னா சிக்கன்லாம் போட்டோன்னா நமக்கு மேலே இருக்க மாவுலாம் உடனே பொரிஞ்சிடும், உள்ளே இருக்க சிக்கன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மட்டன்லாம் பொரிக்கும் போது. ஆனால் இது அப்படி கிடையாது, மீன் வந்து உடனே உள்ளே பொரிஞ்சிடும், மேலே இருக்க மாவு தான் நமக்கு பொரியறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய விட்டு புரட்டி போடுங்க. ஒரே நேரமாக ஒரே பக்கமாக பொரிய விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சிட்டு போயிடும். அதனால் ரெண்டு பக்கமும் மாற்றி புரட்டி போட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம். அதாவது ஒரு 2 நிமிஷம் மொத்தத்தில் ஒரு அந்த ஸ்லைஸ் வந்து ஃப்ரை ஆகி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ்ட்டு ஆச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நீங்கள் மாற்றி போட்டுட்ருக்க வேண்டியது இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ இந்த ஸ்லைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ அடுத்த ஸ்லைஸ் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியான KFC ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை வந்து குழந்தைங்களுக்கு மதியானம் சாப்பிடல அப்படின்னா கூட இதே மாதிரி ஒரு ஸ்லைஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போதும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெளியே நல்ல கிறிஸ்பியாக, நல்ல உள்ள ஜூஸியாக, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.